ஸோ அந்த பயிற்சியில் லாஸ்ட் சம் ஒரு சாதாரண சங்கேத மொழியில் ஓர் உருவினை மாற்றி அமைக்க எண்ணா எழுத பயன்படுத்தப்படும் சார்பு f(x) ஈக்குவல் டு 3x-4. இச்சார்பின் நேர்மாறினையும், ஸோ நேர்மாறு எஃப் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், அந்நேர்மாறு ஒரு சார்பு என்பதையும் காண்க. அவை y=x என்ற நேர்கோட்டில் சமச்சீர் உடையது என்பதை வரைந்து காண்க. ஸோ வரைபடத்தில் y=xங்கிறது சமச்சீர்னு வரைஞ்சி காமிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம நேர்மாறு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ f(x)-ஐ நம்ம என்ன செய்வோம், y=f(x)-ன்னு மாற்றணும். அதாவது y=3x-4. இதை வந்து எக்ஸின் அடிப்படையில் மாற்றி எழுதணும் ஒய்யை. ஸோ y+4=3x. இப்போ x=y+4/3. ஸோ இந்த எக்ஸ் தான் நமக்கு என்னது, எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் y=g(y)-ன்னு மாறும். ஏன்னா நமக்கு தெரியும் நேர்மாறுங்கிறது g=f(1). அப்போ g(y)னா நமக்கு என்னது, எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய். ஸோ y+4/3. இப்போ இந்த நேர்மாறு கண்டுபிடிக்கிறதுக்கு g(f)=g(f)(x). ஸோ g(f)(x). இப்போ g(f)(x) நமக்கு என்னது, 3x-4. இப்போ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இதை g(y)-ன்னு எடுக்கணும். அப்போ ஒய் தான் நமக்கு என்னது, 3x-4. ஸோ g(y) என்னது நமக்கு, y+4/3. இப்போ இந்த ஒய்க்கு பதிலாக 3x-4 + 4/3. மைனஸு ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆகிடும், 3 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு g(f)=ix. இதே மாதிரி தான் ஒய் எடுக்கணும். ஏன்னா நம்ம அங்கே g(y)-ன்னு தான் எடுத்துருக்கோம். ஸோ f(g(y). இப்போ வந்து g(y) என்னது, y+4/3. இப்போ இது நமக்கு வந்து f(x)-ங்கிற டேர்ம். ஸோ x=ன்னது y+4/3. இப்போ f(x) வந்து நமக்கு என்னது, 3x-4. ஸோ 3x-4. இப்போ இந்த x-க்கு பதிலாக 3y+4/3-4. ஸோ 3 கேன்சல் ஆயிடும், +4 - 4 கேன்சல் ஆயிடும், மீதம் ஒய் தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு f(g)-ம் iy-ன்னு கிடச்சிச்சு, g(f)-ம் ix-ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு g=f(1). ஸோ f(1)-y=, நம்ம என்ன பார்த்தோம், y+4/3. இப்போ இதை வந்து x-க்கு மாற்றணும். அதாவது f(1)-x=x+4/3. இதுதான் நமக்கு என்னது, நேர்மாறு. இப்போ இந்த நேர்மாறு வந்து ஒரு சார்பு அப்படிங்கிறத நிரூபிக்கணும். ஸோ நேர்மாறு சார்பு நிரூபிக்கிறதுக்காக இந்த நேர்மாறு எஃப் இன்வெர்ஸ் தான் எடுக்கணும். f(1)=f(x)-x2. ஸோ அப்போ நமக்கு x1+4/3, x2+4/3. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் 19வது சம்மில் நான் f(x)-ன்னு போட்டிருப்பேன், ஆனால் திரும்ப பார்த்தீங்கன்னா எஃப் இன்வெர்ஸ்ன்னு மாற்ற சொல்லிட்டேன். ஸோ எஃப் இன்வெர்ஸ்ன்னு மாற்றிக்கோங்க, ஏன்னா நேர்மாருக்கு தான் நம்ம என்ன செஞ்சிடும், சார்பான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 கேன்சல் ஆகிடும். ஸோ x1+4 - x2 - 4 மாறிடும், -4 + 4 கேன்சல் ஆகிடும். அப்போ x1=x2. ஸோ நமக்கு ஒரு சார்பு அப்படின்னாலே நமக்கு என்னது, ஒன்றுக்கு ஒன்று ஒரு தொடர்பில் இருக்கணும், xy. ஸோ இங்கே நமக்கு x1=x2. ஸோ x1 வந்து ஒரு மதிப்பாக இருக்கும், x2 வந்து ஒரு மதிப்பாக இருக்கும், இருந்தாலும் ரெண்டுமே எனக்கு ஒரு தொடர்பில் இருக்குது. ஸோ அப்போ எஃப் இன்வெர்ஸ் ஒரு சார்பு, எஃப் இன்வெர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சார்பு. இப்போ இதை நம்ம வரைபடம் மூலமா வரையணும். ஸோ y=x அப்படிங்கிறது படி நம்ம வரையணும். ஸோ வரைபடத்தில் f(x)-ன்னு எடுத்துக்கணும், f(1)-x எடுக்கணும். f(x) வந்து நமக்கு என்னது, 3x-4. f(1)-x வந்து x+4/3. ஸோ x+4/3, 3x-4. இதுதான் வந்து f(1). ஸோ வரைபடம்னாலே நமக்கு ஒரு x அச்சு y அச்சு இருக்கும். இப்போ x y
இந்த எக்ஸை வந்து நான் மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் மதிப்பை எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டோன்னா நமக்கு மைனஸ் ஏழு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று ரெண்டு. ஸோ அதே மாதிரி தான் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும். ஸோ இதே மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் ஒன்று போட்டோன்னா ஒன்று, ஜீரோக்கு நாலு பை மூணு, ஒன்றுக்கு வந்து அஞ்சு பை மூணு, ஸோ ரெண்டுக்கு வந்து ரெண்டு. இப்போ இதை நம்ம வரைபடத்தில் வரைஞ்சோன்னா ஸோ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ டயக்ராம் அந்த சைடு வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ஏழு. ஸோ மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ஏழு, அடுத்து ஜீரோ கமா மைனஸ் நாலு. ஸோ ஜீரோ கமா மைனஸ் நாலு, அடுத்து ஒன்று கமா மைனஸ் ஒன்று. ஸோ ஒன்று கமா மைனஸ் ஒன்று, அடுத்து ரெண்டு கமா ரெண்டு. இப்போ இதுக்கு நமக்கு இந்த புள்ளியெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் நேராக வரும். இது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மைனஸ் நாலு. அடுத்து எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வரையணும். ஸோ மைனஸ் ஒன்று கமா ஒன்று, அடுத்து ஜீரோ கமா நாலு பை மூணு. இப்போ நாலு பை மூணுன்னா நமக்கு என்னது, ஒன் பாயிண்ட் த்ரீ. ஸோ இங்கே எனக்குள்ள நமக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்கும். ஜீரோ கமா நாலு பை மூணு, அடுத்து ஃபைவ் பை த்ரீ. ஃபைவ் பை த்ரீ அப்படின்னா நமக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ். ஸோ ஒன்னில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று கமா ஃபைவ் பை த்ரீ, அடுத்து டூ கமா டூ. ஸோ அதே இடம்தான். இப்போ இதுக்கு சேர்த்து நம்ம ஒரு லைன் போட்டோன்னா இது நமக்கு என்னது, எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் நாலு பை மூணு. இப்போ இங்கே நமக்கு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஜாயின் பண்ணுற அந்த புள்ளி இருக்கா, ஸோ அது ரெண்டும் என்ன செய்யணும், இந்த ஜீரோவோட என்ன செஞ்சுக்கணும், நம்ம இணைச்சிக்கணும். இதுதான் நமக்கு என்னது, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ லாஸ்ட்டு வந்து இது எப்படி எழுதணும்னா, ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு என்ற கோடு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸு என்ற கோட்டிற்கு சமச்சீராக எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் உள்ளது.